ஹலோ எவ்ரி ஒன். தமிழ்நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 130,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த 130,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்கிற மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 8.5 crores. இந்த எல்லா மக்களுக்கும் வந்துட்டு இங்கே நம்ம இருப்பிடத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டத்தில் ஒரு பெரிய சிக்கல் என்னது அப்படின்னா கீழே இருக்கிற பொருட்களை வந்துட்டு மேலே கொண்டு போகிறதுக்கு. அதுக்கும் நம்ம இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சீசாவை லைட்டாக மாடிஃபை பண்ணி ஒரு விதமான சொல்யூஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சயின்ஸ் வித் சல்மான். இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறதுக்கு இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரெயினை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த கிரெயின்கான பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டவர் கிரெயின். இது வந்துட்டு மொபைல் கிரெயின் மாதிரி மூவ்மெண்ட்லேயே இருக்காது. ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட முடிவு பண்ணதுமே முதல்ல இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிரெயினை எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணுன்றதை யோசிச்சுட்டு அதுக்கான பேஸ்மெண்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு கிரெயின்கான பேஸ்மெண்ட்டு தான் போடுவாங்க. பேஸ்மெண்ட்டு போட்டதுக்கப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட் எந்த ஹைட்டுக்கு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன கியூபாய்டுக்கான பிளாக்ஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மாதிரி இந்த கிரெயினை வந்து பில்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கியூபாய்டு பிளாக்ஸ் சொன்னேன்ல, இந்த கியூபாய்டு பிளாக்ஸ்க்கான பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற போர்ஷனை வந்துட்டு நம்ம கிளைம்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிளைம்பிங் யூனிட்டுக்கு மேலே இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆப்ரேட்டர் கேபின் அப்படின்னு சொல்லுவோம். கிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துருப்போம். ஆப்ரேட்டர் கேபின் இந்த ரைட் சைடில் இருக்கிறத வந்துட்டு ஒர்க்கிங் ஜிப் அப்படின்னும், ஆப்ரேட்டர் கேபின் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்துட்டு கவுண்டர் ஜிப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த கிரெயினுடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த கிரெயினுக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த கிரெயினை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சில கண்ட்ரோல் பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக வோல்டேஜ் மீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் கூட அவங்க கோஆர்டினேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வாக்கி டாக்கி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஜிப்பில் வந்துட்டு நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படின்றத ஒரு சின்ன அனிமேஷன் மூலமா பார்க்கலாம் வாங்க. ஒரு சீசாவில் லெஃப்ட் சைடில் இருக்கிற லீவர் வந்து 2 meters அப்படின்னும், ரைட் சைடில் இருக்கிற லீவர் வந்து 2 meters அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற லீவரில் வந்துட்டு ஒரு 51 kilograms உள்ள ஒரு ஆள் உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னா அவர் அந்த சீசாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம F=ma, அதாவது நியூட்டன் செகண்ட் லாவில் போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்போது F=51 kilograms இன்டூ 9.81 meters per second போட்டோம் அப்படின்னா அவர் வந்துட்டு 500 newton ஃபோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறார். இப்போது ஒரு சைடு வந்து 500 newton ஃபோர்ஸ் அதிகமானதுனால இந்த லீவர் வந்து ஒரு பக்கம் மட்டும் இறங்கும். இப்போ ஆப்போசிட் சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அதே ஒரு 500 newton ஃபோர்ஸில் இன்னொரு ஆளாக உட்கார வச்சோம் அப்படின்னா இப்போ நமக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலாவும் தெரியும். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் அப்படின்னு. இங்கே இருக்கிறவர் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாருன்னா 500 newton, இங்கே இருக்கிறவரும் 500 newton தான் தராங்க. ஸோ இந்த லீவரும் 2 meters 2 meters, அப்போ 500 × 2 போட்டோம் அப்படின்னா 1000 newtons. ஸோ இந்த கண்டிஷன்லேயும் வந்துட்டு பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் வெயிட்டை வச்சு லைட்டாக ஒரு சில கேல்குலேஷன்ஸ் வந்து பண்ணி பார்ப்போம். இப்போ ரைட் சைடில் வந்து 500 newton ஃபோர்ஸ் கொடுக்குறாருல்ல, அவர் வந்து ஒரு 1000 newton ஃபோர்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அப்போ 1000 × அந்த லீவரோட டிஸ்டன்ஸ் 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 2000 newton per meter கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு 500 newton ஃபோர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாரு. ஆனால் டெலிவரி டிஸ்டன்ஸ் வந்து 2 தான் இருக்குது அப்படின்னா நமக்கு 1000 தான் கிடைக்கும். அப்போ ஸ்லைட்டாக வந்துட்டு அந்த சீசா வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகும். அப்போ நம்ம அந்த சீசாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்கிற லீவரி டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ 2 × 4 ஆகணும் அப்படின்னா 500 × 4, அப்போது ரெண்டுமே நமக்கு 2000 newton per meter கிடைக்கும். இப்போ மூணாவது கேஸ். இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு மொமெண்டம் 2000 newton meters இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சைடு வந்துட்டு ஆனால் வெயிட் வந்து 250 newtons தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு இருக்கிற லீவர் டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது 8 times இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 250 × 8. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்துட்டு 2000 newton meters வந்துட்டு கடச்சிரும். இந்த சிம்பிள் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் டவர் கிரேன்ல வந்து வெயிட்ஸ் எல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டவர் கிரேன்ல பாத்தீங்க அப்படினா வெயிட் கம்மியா இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வர்க்கிங் ஜிப்க்கு கடைசில இருந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த லீவர் டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதே வெயிட் அதிகமான பொருட்களை தூக்கணும் அப்படினா அவங்க அந்த டவருக்கு பக்கத்துல இருந்து தூக்குவாங்க. அண்ட் அதுக்கேத்த மாதிரி அந்த லீவருடைய வெயிட்ஸும் வந்துட்டு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன தான் இந்த டவர் கிரேன் மாதிரியான விஷயங்கள்லாம் வடிவமைச்சு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த பழங்காலத்தில் கட்டிய இந்த எகிப்திய பிரமிடுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ரேம்ப் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி கட்டின அந்த பெரிய பெரிய மானியூமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் அதிசயமாக தான் தெரியுது.